ஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக், என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் விமர்சனவாத நிகழ்ச்சியில இப்ப பார்க்க போற படம் பிளாக். பிளாக் பிளாக்னா கருப்பா இல்ல ஒரு இடத்த பிளாக் பண்றதா? பிளாக் பண்றது. நீங்க வேற ஒரு மனநிலைக்கு போயிடுவீங்க. உங்களை மாதிரி இன்னொரு உருவத்தை அறவத்தை எல்லாத்தையும் பாப்பீங்க. உருவம் மரவம் எல்லாத்தையும் பாப்பீங்க. இதுதான் இந்த படத்தோட கதை அம்சம். ஆனா இத நேரடியா சொல்லாம சுத்தி வளைச்சு மூக்க தொடுறதுக்கு பாருங்க. அந்த மாதிரி சொல்லி நம்மள குழப்பி ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னு வந்துச்சான். அதோட உரிமையை வாங்கி எடுத்தோம். நாங்க அது ஹாலிவுட் படம் பார்த்தா கூட நம்ம ஏதாவது பாஷை புரிஞ்சோட புரிஞ்சுக்கலாம். இங்க பாஷை புரிஞ்சு நமக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா ஒரு தமிழுக்கு வந்த சோதனையா ஜீவா ஒரு அருமையான நடிகர். அவர் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் ஹீரோல ஒருத்தரா இல்லாம இருக்கலாம். எப்படி புரியாத படத்துல நடிச்சு இப்படி புரியாத கதையை எந்த அறிவு ஜீவி ஓகே பண்ணாங்களோ தெரியல. உண்மையாவே சொல்றேன், காசை காலி பண்ணி வாங்கணும். இப்ப ஹாலிவுட் படமே இப்ப மகாராஜ ஒரு படத்தை இப்ப ஹாலிவுட் கார வந்து நம்ம கிட்ட ரைஸ் பண்ணி அது படம் அது கதை புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஹாலிவுட் கார ரைஸ் வாங்கியிருக்கேன். சேதுபதி நாலஞ்சு படம் தோல்வி கொடுக்கலாங்க. இந்த மகாராஜாவில நிமிந்து நின்னா பாருங்க மகாராசம். ஆமா அப்படி ஜீவா நிமிந்து நின்னு இருந்தா நம்ம பாராட்டு ஜீவா மேல நம்ம குறை சொல்ல முடியாது. அவரை குறை சொல்றது இல்லைங்க. அறிவுஜீவி இருக்காங்க. அறிவுஜி சார் நீங்க அறிவுஜீவியா இருக்கலாம். அந்த கதையை செலக்ட் பண்றவங்க அவர் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. கதை இலக்கெல்லாம் இருக்க தலைவர் படம் போடுறாரு. அவரு தானே படம் போடுறவருன்னா சார் கதை கேட்டு ஓகே பண்றாரு. இப்ப நான் உங்களுக்கு நண்பரு தலைவர் சூப்பரா இருக்கும் தலைவர் பண்ணுங்க தலைவர் நான் சொல்றேன் தலைவர் அப்படின்னு நான் சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? ஒருவேளை எனக்கு அறிவு அர்த்தம் சார் பிறகு ஒரு நல்ல மனுஷங்க. நட்புக்காக யாரோ ஒரு அறிவுஜீவி சொன்னதை கேட்டு இப்படி ஒரு அறிவுஜீவிக்கான படம் எடுத்திருக்கிறாரு. நான் வாய் முடிக்கிறேன். நான் மத்த இடத்துல நான் பயங்கர அறிவியலே அப்படிமா. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு சுத்தமா புரியலன்னு படம் பார்த்தவங்க எல்லாம் கேட்டேன். அவங்களுக்கும் புரியல. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டேங்க, ஓ என்ன மாதிரியே ஒருத்தரை பார்த்தா எனக்கு சந்தோஷம் தானே வரணும். ஆனா ஏன் கண்ணாமலான குத்தணும் சங்கரும் ஜீவாவும் குடிக்கிறது கதை என்ன தெரியுமா? ஒரு இளம் ஜோடி எனக்கு எல்லாம் இன்னமும் கொஞ்சம் தனியா ஒரு இடத்துக்கு பொண்ணாட்டி ஒரு டிராவல் பண்ணும் இல்ல நான் மட்டும் போகணும்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். அது என்னன்னா அமானுஷ்ய சக்தி பயன்னு வச்சுக்கலாம், நீங்க அடிதடி பயன்னு கூட வச்சுக்கலாம். ஆமா திடீர் நல்லா பேசுற ஒரு ஈசிஆர் பகுதியில ஒரு பெரிய பிளாட் புது பிளாட் அங்க ஒரு வீடை வாங்கியிருப்பாங்க. இந்த வீட்டுக்கு நீங்க தான் முத முத குடி வர்றீங்க. இந்த 100 வீட்டுல இன்னைக்கு நீங்க தான் முத முத குடி வர்றீங்க அப்படின்னு உங்க வேலை சாவி கொடுப்போம். அப்பயே நமக்கு பக்கும் வாட்ச்மேனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு காணாம போயிடுவோம். உன் பொண்டாட்டி இலசா இருக்குது, நீ இளமையா இருக்க, உங்களால எத்தனை பேர் அடிக்க முடியும்? நீங்க என்னதான் டார்லிங் படத்திலே பாத்துருல ஈஸியர்ல ஒரு போட்டோன்னு வீட்டு உள்ள போயிட்டு லைட் போடுவாரு. ரெண்டாவது வெளியில ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? மூடிட்டு ஜன்னல் கதவு உங்க வீட்டு கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வீட்டு உள்ளாரே இருப்பாங்க. இல்ல நான் போய் பாத்துட்டு வரேன், நான் போய் பாத்துட்டு வரேன். அப்போ உனக்கு இந்த படம் ஒருவேளை பிடிக்கும். நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டு கதவு அடிக்கணும், நம்ம வீட்டு ஜன்னல் அடிக்கணும், அதுக்கப்புறம் வெளில போகணும். இதோட ஜீவா ஒரு பப்பு ஓப்பனிங் சீன் சூப்பரா இருந்தாங்க. ஒரு பப்புல இளம் பொண்ணுங்களா ஆனாங்க. எனக்கு இன்னைக்கு வேற லெவல் படம் தான். பிளாக் இல்ல எல்லாம் ரெட் அப்படின்னு போறாங்க, தூக்கி நின்றுடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் போட்டாங்க பாருங்க, தொங்கிடுச்சு எல்லாமே.
தூக்கம் வந்துச்சுன்றீங்க. ஆமா தலைவர், உண்மையா? ஏன்னா இவ கோகுல் பினாயோட ஒளிப்பதிவு, அந்த ஒளிப்பதிவாளரும் சாம் சிஎஸ் நான் எல்லா படத்துலயும் வந்து கொஞ்சம் கடிஞ்சுப்பேன். ஓவரா ட்ரம்ஸ் அடிக்கிறாரு, இது மியூசிக் போடுறாரு, காது கிழியுது. இந்த படத்துல காது கிழியிற மியூசிக்க கூட சாஃப்டா போட்டிருந்தாரு. ஜீவா காது கிழியும் ஒரு இடத்துல, ஆனா அதை கூட ஜீவாவும் பிரிய பாண்டி சங்கரம் அதை கூட சாப்பிட. இந்த படத்துல அந்த மியூசிக்கும் அந்த ஒளிப்பதிவு என்ன வச்சுங்களேன், இத படங்கிற கணக்குலயே கொண்டு வர முடியாது. நம்ம வந்து பிளாக் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் டைட்டில், இங்கிலீஷ் கொக்கரான்ஸ்ங்கிற ஒரு படத்தோட ரீமேக் எல்லாம் முறையா பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன தெரியுது, இதான் ஜீவா ஒவ்வொரு படத்துலயும் பிடிச்சி விட்டு ரெண்டாவது தெரியவாரு, மூணாவது தெரியவாரு, எதிரில் இருக்கும் தெரியவானே, ஒரு ஜீவா குடிச்சு அந்த மாதிரிதான் ஏதாவது இருக்கு ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ஒத்தப்பட்ட மாதிரி ஒரு போதைப் பொருளை வேற எடுத்துட்டு போவாரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, அதை குடிக்கவே இல்லைங்கன்னு சொன்னாரு பிரஸ் மீட்ல. எனக்கு தெரியாம குடிச்சிட்டீங்களோன்னு அப்படின்னு நான் கேட்டேன் திருப்பியும். கொண்டு போய் வாஷ் மிஷின்ல ஊத்துவாரு அதையும் சரக்கையும். இதுல என்னன்னா, பிரியா பவானி சங்கர் கடைசி வரைக்கும் விஸ்கியே அடிக்கல, வேஸ்ட். ஜீவா விஸ்கி அடிச்சதுனால இந்த குழப்பம்லாம் வருதா, அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால வருதாங்கிறது நமக்கு புரியல, வேஸ்ட். இதுக்கு மேல இந்த படம் ஏதோ ஒரு புதுசா அட்டம்ப்ட் பண்ணிருக்காங்க, அதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி அட்டம்ப்ட் பண்ணிருக்கலாம். அறிவுஜீவிகளுக்கு மட்டும் புரியுற மாதிரி படம் எடுத்தா நமக்கே வேஸ்ட். உண்மையாப்பா வேஸ்ட் வேஸ்ட். ப்ரொடியூசர் படம், ஆனா இந்த படத்தை என்ன சொல்றேன், எதுவுமே புரியாத படத்தை வேஸ்ட் நிலைமை என்ன சொல்லலாம். ஆனா இந்த படம் இவங்க தியேட்டர்ல ஓடணும்னு கூட எதிர்பார்த்த மாதிரி தெரியலங்க. ஓடிடில ஓட்டி ஓட்டி பாப்பாங்க. நான் சொல்றேன்னா, இது பாருங்க, இந்த மாதிரி படத்துல தர்ஷன் ஏன் ரிலீஸ் பண்றீங்க, அவனு கணக்காமிக்கிறதுக்காக, யாருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னொன்னு சொல்லுவா, அவனுக்கோ கணக்காமிக்கிறது. யாரு நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணி இப்படி எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்கு பேசாம தோடு துண்டு போட்டு எங்கேயாவது சொல்றேன் பிடிச்சு போயிட்டு. இந்த படத்தை ரஜினி படத்தோட இன்னைக்கு 10th வேட்டை ரிலீஸ் ஆகுது, 11th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரஜினி படத்தோட வந்தோம் அதனால தோத்துட்டோம்னு சொல்றதுக்காக ரிலீஸ் பண்றாங்களோ என்ன தெரியல. உண்மையாவே இந்த படத்தை ரஜினி படத்தோட ரிலீஸ் பண்ணி, அதனால ஜீவாலாம் எவ்வளவு பெரிய கலைஞன் தெரியுமா, பிரியா பானுசங்கர் அவ்வளவு நல்லா நடிக்கும். காஸ்டியூம் செலவு இல்ல, டைம் மிஷின் செலவு இல்ல, ஒரு இருட்ட காட்டுறீங்க, அது உள்ளார போனா ஓ நான் கூட டெய்லி இருட்டுல போயிட்டு இருக்கேன், எனக்கு பழசும் தெரிய மாட்டேங்குது புதுசும் தெரிய மாட்டேங்குது, என்னப்பா இது. உண்மையாவே ஜீவா இந்த செகண்ட் ரவுண்டுக்கு இனிமே சரியான கதையை தந்துடுங்க. அதே மாதிரி எஸ்ஆர் பிரபு, உங்க கம்பெனி மேல ஒரு நல்ல மரியாதை இருக்குது, இந்த மாதிரி படங்களை தெரிந்திருக்கு கெடுத்துக்காதீங்க. உங்க கதை இலக்காவில் உள்ள ஆட்களை மாத்துங்க, தயவு செய்து இந்த மாதிரி அறிவாளி அண்ணன் வந்து கூட வச்சுக்கோங்க. நம்ம அறிவாளி கிடையாது, முக்கத்தனமான கதையை கேட்டு முக்கத்தனமா படம் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. தயவு செய்து எங்களுக்கு புரியுற மாதிரி படம் பண்ணுங்க, புரியாத படம் பார்க்க நாங்க ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு போறோம், நீங்க எதுக்கு. மொத்தத்துல தமிழ் சினிமால எங்களை மாதிரி ஒரு அறிவாளி யாருமே கிடையாது. பிளாக் ரசிகர்கள் பிளாக் பண்றாங்களா இல்ல ஒளி பணமா ப்ரொடியூசருக்கு சேருதாங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்பவுமே எங்களுக்கு பிடிக்காது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.